இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நோட் பண்ணியிருப்போம். அண்டு ஒரு கேள்வியும் நம்மக்கிட்டே இருந்திருக்கும், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஹேண்ட் மட்டும் கிடைக்குது ஆனால் பிளாக் ஹேண்ட் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது. அண்ட் நிறைய பேர் ரெட் ஹேண்ட் கடிக்கிறதுனால அது கெட்ட இரும்புன்னும், பிளாக் ஹேண்ட் கடிக்காததுனால அது நல்ல இரும்புன்னும் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்போம் இல்லையா? ஆனால் உண்மையிலேயே பிளாக் ஹேண்ட் கடிக்காதா என்ன? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பிளாக் ஹேண்ட்ஸும் கடிக்கும். ஆனால் பிளாக் ஹேண்ட்ஸ் கடித்தாலும் ஏன் கடித்த மாதிரியே தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹேண்ட்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற ஃபார்மிக் ஆசிடின் அளவு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குமா. ஸோ இந்த காரணத்தினால பிளாக் ஹேண்ட்ஸ் கடித்தாலுமே அது கடித்த மாதிரியே தெரியாதாம். பட் ரெட் ஹேண்ட்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற ஃபார்மிக் ஆசிடின் அளவு ரொம்பவும் அதிகமாக இருக்குமா. அண்ட் இந்த காரணத்தினால ரெட் ஹேண்ட்ஸ் கடிக்கும் பொழுது பெயின் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் ஸ்வெல்லிங், அதாவது வீக்கமும் ரெட்னஸும் கூட உருவாகும். சரி, இந்த ஹேண்ட் பெயிண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடிப்பட்ட இடத்துல சோப் அண்ட் வாட்டரால் நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணதுக்கு பிறகு ஆன்டிசெப்டிக் அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை வீக்கம் ரொம்பவும் அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்த கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு ஐஸ் பேக் அப்ளை பண்ணுங்கள்.